கையில் ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டுலாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. சார் நாங்கள் வந்து வாங்கினோம் சார், ஆனால் எங்களுக்கு வந்து கட்டுற கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் எங்களால் வந்து டவுன் பேமெண்ட்டு பெரிய அமௌண்ட்டு போட முடியாது அப்படின்னு. அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரையும் 100% லோன் வாங்கி கொடுக்குறோம். ஓகே சார், நீங்கள் பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடு கட்டி கொடுக்குறீங்களா? வீடும் கட்டி கொடுக்குறோம் சார். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளாட் வந்து நான் புக்கிங் இது பண்ணிடுற ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிடறோம். இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்து நீங்களே கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் சார். ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தாம்பரம் பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷனு அண்ட் விமான நிலையம், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது தாம்பரம் சொன்னாலே எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான், 2-வீலர் ட்ராவல் 10 நிமிஷம் தான். ஸோ அந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. பக்கத்தில் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அண்டு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் கொடுத்தா கூட உங்களை கட்டி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்தால் போதும். சூப்பர், ஓகே ஓகே. அவங்களுடைய ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்கணும், கட்டக்கூடிய தகுதி இருக்கணும். சரி ஓகே, அது இருந்தது அப்படின்னு சொன்னால் 100% நாங்கள் லோன் வாங்கி லோன். ஓகே சார், இப்போ லோன் பேசணும் இல்லையா? ஸோ இந்த லோனில் நீங்கள் யார் யாருக்கு லோன் பண்ணி தருவீங்க சார்? இப்போ சேலரிடு பேஸ்லிப்பை வச்சுருக்கிறவங்களுக்கு சார், அது ஒன்று பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஐடி ஃபைல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம், பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு மளிகை கடை வச்சுருக்குறோம், ஒரு ஹோட்டல் வச்சுருக்குறோம், எங்களுக்கு வந்து வருமானம் நல்லா வருதுங்க, ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபார்மல் ஐடி ஃபைல் பண்ணலை, எங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ கைஸ், ஸோ நீங்கள் இங்கே இடம் வாங்கி போட்டு ஓ 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் விற்கணும், மார்ஜின் வச்சு விற்க மாட்டீங்க அப்படின்னா அதுக்குமே சார் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ உங்ககிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் இருந்தாலே போதும், உங்களால் குன்றத்தூர் கோயிலுக்கு பக்கத்தில், குன்றத்தூர் கோயில் முருகன் கோயில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான லொக்கேஷனில் பிளாட் வாங்கிக்கிற முடியும். ஸோ இங்கே எல்லாராலையும் பிளாட் வாங்கிக்க முடியுங்க, நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களால் இந்த லொக்கேஷனில் பிளாட் வாங்கி வீடும் கட்டிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, இங்கே வேறு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ யார் யாருக்கெல்லாம் இவங்க லோன் பண்ணி கொடுக்குறாங்க, எவ்வளோ லோன் பண்ணி கொடுக்குறாங்க, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டாரு, சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, சாரே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஹாய் சார். ஹாய். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுங்க. வணக்கம், எங்களது வந்து விஎல்சி ப்ராப்பர்ட்டிஸுங்க. நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு ஒர்க்கை வந்து பண்ணிட்டுருக்குறோம். எங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து லேண்ட் லார்டு, நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறதுலாம் இல்லை. லேண்ட் வந்து நாங்களே வந்து டெவலப் பண்ணி வாங்கி, டெவலப் பண்ணி அந்த நிலத்தினுடைய இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி லேஅவுட் போட்டு நாங்கள் வந்து ப்ரொமோட்டர்ஸுக்கு வந்து கொடுப்போம். ஓகே. ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து பண்ணுறது வந்து ப்ரொமோட்டர்ஸுக்கு நாங்கள் கொடுக்காம நாங்களே வந்து என்ன பண்ணுறோன்னா, என்ன மக்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பண்ணுறதுனால ரேட் ரொம்ப கம்மியாக தானே வரும். ஆ அதுதான், இப்போ ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு 500 ரூபாய் வச்சு தான் வந்து மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ அந்த 500 ரூபாய் வந்து வைக்காம நம்ம வந்து என்ன உண்மையான என்ன ரேட்டோ அப்படி கொடுக்கறதுனால கஸ்டமரும் எங்களுக்கு வந்து கவர் ஆவாங்க, நாங்களும் வந்து அவங்க கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்துப்போம். ஸோ இதை வந்து ரெகுலராக பண்ணும்பொழுது இது ஒரு நல்ல ஒரு சர்வீஸ், சோசியல் சர்வீஸ் மாதிரியும் எங்களுக்கு வந்து போட்டது. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. சரி ஓகே சார், இப்போ நீங்கள் எத்தனை பிளாட் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பிளாட் சார்? கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு 30-40 ப்ரொமோட்டர்ஸுக்கு வந்து லேண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோங்க. இப்போ இது வந்து எங்களுக்கு வந்து 5வது, நாங்கள் ஓனாக வந்து பண்ணுறதுல வந்து இது ஒரு 5வது ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பர் நகர்னு பேர் சார். இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய பேர் வந்து கம்பர் நகர், விஎல்சி கம்பர் நகர்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேர் வச்சுருக்கிறோம். நியர்பை வந்து குன்றத்தூர் முருகன் கோயில் இருக்குது, ஜஸ்ட் ஒரு 750 மீட்டர்ஸ் தூரம் தான் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து நியர்பை தான் வந்து நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அதாங்க, நாங்கள் பஸ் ஸ்டாண்டு குன்றத்தூர் முருகன் கோயில் இருந்து தான் இங்கே வந்தோம். ஓகே, ரொம்ப பக்கத்தில் தான். ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ ஓகே சார், இப்போது இந்த பிளாட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அம்யூனிட்டி சார்? பிளாட்டோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது மற்றவங்களாம் வந்து கொடுக்குற அந்த லேஅவுட்ஸில் வந்து ஒரு 30-அடி ரோடு தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க, ஆனால் நாங்கள் வந்து என்னம்னா 50-அடி ரோடு போட்டிருக்கிறோம். ஓகே ஓகே, பார்க்கும்போது 50-அடி ரோடு போட்டிருக்கிறோம்.
இது வந்து ஒரு நல்ல போக்குவரத்து வசதிக்காக. இந்த இந்த கரும் சாலைக்கு கீழே வந்து என்ன பார்த்தீங்கன்னா கற்கள் வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம். நிறைய கற்கள் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து இந்த ரோடு வந்து போட்டிருக்கிறோம். இதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னால் மழை காலத்தில் மழை தண்ணி வந்து எங்கேயுமே வந்து தேங்காமல் இது உள்ளே வந்து போயிடும், ஈஸியாக போயிடும். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், ஃப்ளட்டு அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் ஃப்ளட்டுக்காக நாங்கள் வந்து ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து எந்த ஃப்ளட்டு வந்தாலும் இங்கே தண்ணி நிற்காது. இது வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 30 அடியிலேயே வந்து தண்ணி இருக்குது, நல்ல 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 வாட்டர் சோர்ஸ் இருக்குது. 100 அடி போர் நாங்கள் போட்டிருக்கிறோம், 30 அடியிலேயே வந்து வாட்டர் சோர்ஸஸ் இருக்குது. இபி கனெக்ஷன் எடுத்திருக்கோம். இபி கனெக்ஷன் எடுத்திருக்கோம். ஒரு ஒரு பிளாட்லேயும் டேப் வாட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா சப்போஸ் கன்சூமர் கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க தண்ணி பிடிச்சிட்டு அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் இல்லையா ஒரு கஸ்டமருக்கு, அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாக வந்து ஆமாம் வால் போட்டிருக்கிறோம், கேட்டு போட்டிருக்கிறோம். யாரும் வந்து அன்னெசரியாக வந்து உள்ளே வந்து இது பண்ண மாட்டாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் சார். சூப்பர், ஓகே சார். இப்போது உள்ளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், இப்போ இந்த பிளாட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது சார்? இந்த பிளாட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே புகழ்பெற்ற முருகன் கோயில் சார், குண்டத்தூர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே முருகன் கோயில் தான் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வந்து செம்ம ஃபேமஸ் இது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து எல்லா பகுதிக்கும் போகிற அளவுக்கு வந்து பஸ் வசதிகள் வந்து இருக்குது. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தாம்பரம் பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷனு அண்டு விமான நிலையம், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது. தாம்பரம் சொன்னாலே எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான், 2-வீலர் ட்ராவல் 10 நிமிஷம் தான். ஸோ அந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. பக்கத்தில் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அண்டு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது. அதுதான் இப்போது பக்கத்தில் தாம்பரம் இருக்குது அப்படின்னாலே எல்லாமே வந்து தான் ஆகணும். ஆமாம், ஓகே சார். இப்போது இந்த பிளாட்டுக்கு என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க சார்? முக்கியமாக வந்து சிஎம்டி அப்ரூவல்டு வந்து வாங்கியிருக்கோம், ரேரா அப்ரூவல்டு வந்து இருக்குது, லோக்கல் பஞ்சாயத்து இதுவும் வந்து நாங்கள் அப்ரூவல்டும் வாங்கியிருக்கோம். கிளியர் டைட்டில் கிளியராக இருக்கும் சார். இது பேப்பர் வந்து நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டவுடனே அடுத்த ஸ்டெப்பு வந்து நாங்கள் இது பண்ணுவோம். சூப்பர், ஓகே சார். இப்போது ஸ்கொயர் ஃபீட் இல்லையா, ஸ்கொயர் ஃபீட் பக்கத்தில் எவ்வளோ போகுது, நம்ம எவ்வளோ போய்கிட்டு இருக்கு சார்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்களே கொடுக்கறதுனால நாங்கள் வந்து இப்போ 4,300 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் சார். ஓகே. ஆமாம், இந்த நெகோசியபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா நாங்களே வந்து ப்ராப்பர்ட்டி ஓனருன்றதுனால நாங்கள் அந்த 4,300 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே. இந்த நியர்பை வந்து கஸ்டமர் வந்து விசாரிச்சுட்டு கூட வரலாம். 4,800 ரூபாய் கம்மி இங்கே இல்லை, அது மாதிரி இருக்கு. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா அது பாருங்க, அந்த பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது. இதெல்லாம் வந்து மெட்ரோ கிராண்ட் சிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு ரேட் வந்து அங்கே 4,800 பக்கத்திலே இருக்குது, காம்பவுண்டு பக்கத்திலே இருக்குது 4,800. பின்ன பக்கத்தில் வந்து ஒரு இது ஒன்று ரெடி பண்ணுறாங்க, லேவர்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. 4,500 ரூபாய் 4,600 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர், ஓகே. நாங்கள் 4,300 கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா வேறு ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கொடுக்காம நம்மளே வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தோன்னா கஸ்டமருக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு, நல்ல உறவு இருக்கும். நம்ம கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் எங்கே லேண்டு போட்டால் அவங்க இமிடியட்டா வந்து வருவாங்க, ரெஃபர் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பர். அதனால கஸ்டமருடைய இத பொறுத்து தான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். சோ ஓகே சார். ஆக்சுவலி இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட்? இதுக்கு எவ்வளவு பிளாட் போட்டுக்கிங்க சார்? இங்க வந்து நாங்க ரெண்டு பேஸா வந்து பிரிச்சு இருக்கோம் சார். பேஸ் 1 வந்து நம்ம அந்த காம்பவுண்ட் இந்த கேட்டுக்கு வெளியில இருக்கு. மொத்தம் 8 பிளாட் இருக்குது. அது வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட். ஓகே ஓகே. அது வந்து அது நெக்ஸ்ட் வந்து இது வந்து செகண்ட் ஸ்பேஸ். செகண்ட்ல வந்து 19 பிளாட் போட்டுறோம். இது வந்து 100 செண்ட் இருக்கு சார். இது ஓகே, 100 செண்ட். ஓகே, 100 செண்ட் இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுல எவ்வளவு இன்னும் அவேலபிளா இருக்கு? அவேலபிள் பாத்தீங்க அப்படினு சொன்னா அதுல வந்து ஒரு 6 இருக்குங்க. பேஸ் 1ல வந்து ஒரு 6 இருக்கு. பேஸ் 2ல வந்து ஒரு 12 இருக்குங்க. சோ அவ்வளவுதான் இருக்கு. ஆமா, 12. சோ ஓகே. சோ இந்த மாதிரி மெயினான ஏரியாவுல கூடிய பிளாட் வந்து சீக்கிரம் காலி ஆயிடும். சோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க ஃபோன் போட்டுக்கங்க. சோ ஓகே சார், நீங்க பிளாட் மட்டும் செல் பண்றீங்களா இல்ல வீடு கட்டி கொடுக்குறீங்களா? வீடும் கட்டி கொடுக்குறோம் சார். இப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளாட் வந்து புக்கிங் இது பண்ணியா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிடுறோம். இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்து நீங்களே கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் கட்டி கொடுக்குறோம் சார். ஓகே. நாங்கள் வந்து அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், 2,500 அது மாதிரி வந்து
பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய டிசைன்னாலும் ஓகே, இல்லை நாங்கள் ஒரு டிசைன் கொடுப்போம், அந்த டிசைன்னாலும் ஓகே. கஸ்டமருடைய ஃப்ளெக்சிபிள் தான் சார், கஸ்டமர் ஃப்ளெக்சிபிள். நீங்கள் உங்களுக்கு எப்படி வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் கொடுத்தா கூட அவங்க அதை கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 வாங்கிட்டுருக்கீங்க. சூப்பர், ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ எல்லா பேராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது லோன் ஆப்ஷன் நீங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ணி தரீங்களா சார்? இதில் எங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஏன்னா கஸ்டமர்ஸை நாங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கிறதுனால கையில் ஒரு 3 லட்சரூபா 4 லட்சரூபா வச்சுக்கிட்டுலாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. சார் நாங்கள் வந்து வாங்கினோம் சார், ஆனால் எங்களுக்கு வந்து கட்டுற கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் எங்களால் வந்து டவுன் பேமெண்ட்டு பெரிய அமௌண்ட்டு போட முடியாது அப்படின்னு. அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரையும் 100% லோன் வாங்கி கொடுக்கும் ஒரு கஸ்டமர். ஆமாம், 100%. அதாவது என்னென்னா, இங்கே கைட்லைன் வேல்யூ வந்து 3000 ரூபா ஆகுதுங்க. இந்த டெவலப்மெண்ட் சார்ஜின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 1200 ரூபா போடுவோம். ஸோ 4200 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வந்து லோன் வந்து இது பண்ணணும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4200 ரூபா. அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். சூப்பர், ஓகே ஓகே. அவங்களுடைய ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்கணும், கட்டக்கூடிய தகுதி இருக்கணும். சரி ஓகே, அது இருந்தது அப்படின்னு சொன்னால் 100% நாங்கள் லோன் வாங்கி லோன். சரி ஓகே சார், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் நான் கட்டிட்டு கட்டதுக்கப்புறம் நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி? இஎம்ஐ இப்போ ஜென்ரலாகவே வந்து சென்னை சிட்டியில் நீங்கள் வந்து வாடகைக்கு வந்து நீங்கள் குடியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் 12-15 ரூபா வரையும் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் மருமகள் அப்படின்றவங்க ஒரு 4 பேர் இருக்கிறதுக்கு ஒரு 10-15 ரூபா வரையும் கொடுக்குறாங்க. ஓகே, இது அந்த ரேஞ்சிலேயே வந்து நாங்கள் வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது வாடகை வீட்லேயே சொந்த வீட்டுக்கு போய்க்கலாம். வாடகை வீட்டு, ஆமாம், வாடகை வீட்டில் இது பண்ணுறவங்க சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகம். ஓகே, வாடகை பணத்துலேயே சொந்த வீட்டுக்கு போய்க்கிறோம், சொந்த வீட்டு. ஓகே சார், இப்போ லோன் பேசணும் இல்லையா? ஸோ இந்த லோனில் நீங்கள் யார் யாருக்கு லோன் பண்ணி தருவீங்க சார்? இப்போ சேலரிடு பேஸ்லிப்பை வச்சுருக்கிறவங்களுக்கு சார், அது ஒன்று பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஐடி ஃபைல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறோம், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறோம், எங்களுக்கு வந்து வருமானம் நல்லா வருதுங்க, ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபார்மல் ஐடி ஃபைல் பண்ணலை, எங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகே, அவங்களுடைய வருமானத்தை ரொட்டேஷனாக வந்து அவங்க ஒரு பேங்க்கில் வந்து காமிச்சிருப்பாங்க, பேங்க்கில் நல்லா சரௌண்டிங் பண்ணியிருப்பாங்க, அப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து அதை தகுதி அடிப்படையில் வச்சு நாங்கள் அவங்களுக்கும் வந்து பண்ணி கொடுப்போம். சூப்பர் சூப்பர். ஸோ அப்படின்னா அவங்களால இந்த இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அந்த இஎம்ஐ கட்ட முடிஞ்சும் அப்படின்னா உங்களுக்கு இவங்க லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்ற அது ஒரு கௌரவம் தான், ஒரு பெருமை தான். இப்போ நம்ம வாழ்நாள் முழுக்க வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு பதில் ஒரு ஹவுஸ் ஓனருக்கு வந்து ஒரு பதில சொல்லிக்கிட்டு அந்த கர்டசியில் வாழ்றதை விட சொந்தமாக ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ அந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு சொந்த இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இதன் மூலமா. ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து ஒரு 15 ரூபாய் ஆவரேஜாக அவங்களுடைய கட்டும் தகுதி என்னன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கோம். போட்டலாம். ஓகே சார், இப்போது நிறைய பேர் வீடு கட்டி வாழணும் அப்படின்றத விட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப செல் பண்ணி நினைப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், 2-3 வருஷத்துக்கு அப்புறம் யார்கிட்ட போய் கொடுத்து மாத்திரம்னு தெரியாது. கண்டிப்பாக. எதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? ஆமாம் சார், 100% இதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறோம். எப்படி 100% லோன் சப்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸுக்கு அப்புறம் என்ன க்ரௌத் வந்து இங்கே டெவலப் ஆகுது, அவங்களுக்கு எமர்ஜென்சி வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி ஒரு ரீசேல்ஸ் வருது, நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க அப்படின்னா அது மாதிரியும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கையாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ கைஸ், ஸோ நீங்கள் இங்கே இடம் வாங்கி போட்டு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் விற்கணும், மார்ஜின் வச்சு விற்க முடிச்சிங்க அப்படின்னா அதுக்குமே சார் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச எல்லா கொஸ்டின்ஸுமே நான் கேட்டேன், எனக்கு இந்த லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான், சாருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள், சாரே உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்க. இங்கே இடம் வாங்க முடிச்சிங்க அப்படின்னா சாரோட கான்டக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் வரும். ஸோ அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டுக்கோங்க. வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் உங்கள் நம்பி டாடா, பை பை, சி யூ.